டியர் ஆல் பிஜிடிஆர்பி காமர்ஸ் சிலபஸில் இருக்கிற யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ப்ரைசிங் பாலிசி அண்ட் தென் டாப்பிக்கில் போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கமெண்ட்டையும் சரி சில பேர் கால் பண்ணியும் கேட்குறீங்க க்ளாஸு தனியாக கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஓகே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறனால அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம மேஜர் ஓரியன்டடு ஐ மீன் காமர்ஸ் மேஜர் தான் நம்ம பார்க்குற எல்லாருமே ஸோ அந்த மேஜர் ஓரியண்டட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வெறும் இந்த அப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டினை மட்டும் ரிவேஸ் பண்ணாதீங்க நோட்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி டூ மந்த்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் ரொம்ப கலெக்ட் பண்ணாதீங்க மெட்டீரியல் ஓரளவு பேசிக்காக வச்சுட்டு தென் அது போக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் ஒரு மொபைலும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ தாராளமாக உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் டவுட் அப்படின்னா மொ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அப்டேட்டடாக அது ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா வருது ஓகேவா ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சிலபஸ் தான் நீங்கள் பிகாம் சிலபஸ் உண்டான புக்ஸை கலெக்ட் பண்ணாலே போதும் ஸோ இதுக்காக டூ மச் ஆஃப் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஆல்ரெடி காலேஜுக்கு குவாலிஃபைட் எக்ஸாம் செட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதே மெட்டீரியலுக்கு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது ஓகேவா அளவுக்கு நோட்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை மட்டும் ப படிக்காதீங்க அது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியலை என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் நோட்ஸை தரவா ஃபஸ்ட் ரீட் பண் ரீட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸோ ப்ரைஸிங் பாலிசி ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ மீடியம் ஆஃப் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் ஓகேவா இப்போ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும் ம மணி ஓரியன்டாக ஓகேவா ஃபினான்ஷியலாக அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ஓகேவா அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்சு ஃபேக்டராக இருக்கிற ஒரு விஷயந்தான் ப்ரைஸ் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கிட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புடின்னா அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ப்ரைஸ் ஓகே டொண்ட்டி ருபீஸாக கேஷாக கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போகிறோம் ஓகேவா அது ஒரு குட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓகே தென் ப்ரைஸிங் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா ப்ரைஸ் நம்ம வெறுமனை ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது ஓகேவா சும்மா எடுத்தோம் நம்மளாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னெலாம் வைக்க முடியாது அதுக்குன்னு சில ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேவா சில பாலிசிஸ் இருக்குது தான் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன் ஜென்ரலாக வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க இல்லை ரிலேட்டிவ் இல்லை நீங்களே கூட ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சில அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஸோ அந்த ப்ரைஸிங் பாலிசி என்னென்னங்கிறது இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மொத்தம் மூணு கைண்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஓரியண்டட் பாலிசி தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைசிங் பாலிசி தென் ஃபைனலி காம்படிஷன் ஓரியண்டட் ப்ரைசிங் பாலிசி என்னென்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்புடின்னா காஸ்ட் ஓரியண்டட் ப்ரைசிங் பாலிசி ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு நான் முக்கியமான கீவேர்ட்ஸ் தான் நோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முல என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸை கழிட்டு காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ஓகேவா காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் செலவு ஓகே அது செலவு ரெண்டு டைப்பாக போகும் வேரியபிள் காஸ்ட்டு தென் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவாங்க எல்லாம் சேர்த்து ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவு தான் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் தென் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த காஸ்ட்டுலேருந்து சம் பெர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது தான் அந்த மார்ஜின் அதை தான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஓகேவா ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெண்ணு தயாரிக்கிறதுக்கு ஒரு நாலு ரூபாய் செலவாகுதுன்னு வைங்க அதில் ஒரு ஒரு டென் பெர்சன்டேஜில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேனுஃபேக்சரர் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு அப்படின்னா நாலு ரூபாயில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எண்பது பைசா வரும் ஸோ நாலு ரூபாய் எண்பது பைசான ஒரு ஹோல்சேலர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த எண்பது பைசா தான் ப்ராஃபிட்டு அந்த நாலு ரூபாங்கிறது காஸ்ட் ஓகே அந்த நாலு ரூபாயும் அந்த எண்பது பைசா ஆட் பண்ணால் அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் வருதுல அதுதான் ப்ரைஸ் ஓகே இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இதை காஸ்ட்டு ப்ளஸ் இல்லை காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ப்ரைஸ்னாலே ஜென்ரல் அந்த ஃபார்முலா தான் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல்டு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா சம் ஆஃப் மார்ஜின் சொல்ல வர்றாங்க ஓகே மார்ஜின் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டு தான் ஓகே சம் ஆஃப் மார்ஜின்னா ப்ராஃபிட் ஆகிட்டே போகிறது அதுக்கு கீழே சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருங்க மேடம் ஃபஸ்ட்டு காஸ்ட்டு ப்ளஸ் மேனுஃபேக்சர் கிராஸ் ப்ராஃபிட் ஜிபிங்கிற கிராஸ் ப்ராஃபிட் தான் ஓகேவா ப்ளஸ் ஹோல்சேலர் கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரீட்டெயிலர் ப்ரைஸ் ஏன்னா ரீட்டெயிலருக்கு வரும்போது இப்படி தான் இது வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு காஸ்ட்டு அதில் மேனுஃபேக்சர் வந்து அவரோட ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஹோல்சேலர் ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணுவார் அது எல்லாம் சேர்ந்து தான் ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டோட ரீட்டெயிலர் கைக்கு வரும் தென் அதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரைஸ் வச்சு கன்சியூமர் கொடுப்பார் ஓகேவா இந்த கான்செப்டை தான் சம் ஆஃப் மார்ஜின் சொல்கிறாங்க ஏன் இங்கே கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டுக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சுட்டு டேக்ஸு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிச்சது போக வர ப்ராஃபிட்டு தான் நெட் ப்ராஃபிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டு கிராஸ் ப்ராஃபிட் தான் ஓகே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது ஓகே ஸோ அதனால தான் கிராஸ் ப்ராஃபிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு தான் மெயின் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஓகே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதில் ஸோ காஸ்ட்டாக பேஸாக வச்சு தான் இங்கே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் காஸ்ட்டே இந்த ப்ராஃபிட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஈவன் பாயிண்ட் பி சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா நோ லாஸ் நான் நோ ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளுக்குண்டான காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க என்னென்னா அதில் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இதை டோட்டலாக பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டாண்டர்டு காஸ்டிங்கில் ஒரு சாரி ஐ திங்க் மார்ஜினல் காஸ்டிங் தான் நினைக்கிறேன் ஓகேவா ஒரு இது ஒரு ஃபார்மெட் கூட வரும் சேல்ஸ் மைனஸ் வேரியபுள் காஸ்ட் ஈக்குவல்டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னு ஓகே ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸை யூஸ் பண்ணி தான் காஸ்ட்டு ப்ராஃபிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம் ஓகே இந்த நெக்ஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஓரியன்ட் பிரைஸிங் பாலிசி இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் தென் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிளக்ச்சுவேட்டிங் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது ஓகேவா எல்லா மார்க்கெட்லேயும் ஒரே ப்ரைஸ் இருக்காது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருக்கும் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்க இடத்துல அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கும் டிமாண்டு கம்மியாக இருக்கிற இடத்துல அதுக்குண்டான ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஜெர்கின் நீங்கள் ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அங்கே ஜெர்கின் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே காஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா அங்கே உண்டான டிமாண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி அதே இது இப்போ நார்மல் சம்மர் சீசனில் நம்ம ஊரில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதுக்கு அங்கே டிமாண்டே கிடையாது லோ டிமாண்டு தான் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் தான் ஓகேவா ஹை டிமாண்ட் இருக்க இடத்துல ப்ரைஸும் ஹையாக இருக்கும் லோ டிமாண்ட் இருக்க இடத்துல ப்ரைஸும் லோவாக இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பார்ஷியாலிட்டி எல்லா இடத்துலையும் யூனி யூனிஃபார்மாக இருக்காது டிஃப்ரென்ஷியலாக இருக்கும் ஓகே தென் தேர்ட் அண்ட் ஃபைனல் பாலிசி பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைசிங் பாலிசி இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா மேனுஃபேக்சரர் வந்து காம்பட்டாரோடய ப்ரைஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல் ஓட ஃபோன் எடுத்துட்டிங்க அப்புடின்னா த்ரீ மந்த்து பேக்கு சாரி ஐ திங்க் ஆமாம் த்ரீ மந்த்தோ எயிட்டி சம்திங் வரும் ஓகே அந்த பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் காமன் எல்லாத்துக்கும் டெய்லி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஃப்ரீ அன்லிமிட்டெட் கால் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஏர்டெல்லையும் காமன் தான் ஓடோஃபோன்லேயும் காமன் தான் ரெண்டு பேருமே காம்படிட்டர் தான் ஆனால் ரெண்டு பேரோட ஸ்கீமும் சேம் தான் ஓகேவா இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸை ரீட்டெயின் பண்ணுறதுக்காக தான் ஓகே உங்களுக்கே தெரியும் ஜியோ வந்தால் புதுசில் எல்லோருமே மெயினாக அந்த ஓட ஃபோன் ஏர்டெல்லாம் விட்டுட்டு அதில் ஸ்கிப் ஆகிட்டு ஜியோவுக்கு போனாங்க ஓகே ரீசன் என்னென்னா இப்போ என்ன சொல்கிறது ப்ரைஸ் அப்படிங்கிறதே அந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டாந்தாங்க ஏன்னா ஃப்ரீ குண்டாக ஃப்ரீ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருந்தது இப்போ அவங்களும் ஏர்டெல்லுக்கும் ஓடஃபோனுக்கும் ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஓரளவு காம்படிஷன் கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டாரோட ப்ரைஸ் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா காம்படிட்டார் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணால் இங்கே இன்னொரு மேனுஃபேக்சரர் அவரோட ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணுவார் இது நம்ம ஜென்ரலாகவே ஓடோஃபோன் ஏர்டெல் ஜியோ இது எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் ஓகேவா நாட் ஒன்லி நான் கம்யூனிகேஷன் சொல்ல வரல நிறையா அதில் எஃப்எம்சிஜிலையும் மாதிரி தான் இப்போ கோல்கேட்டு க்ளோஸ்அப் பெப்ஸுடென்ட் டாபரெட் இந்த மாதிரி பேஸ்லாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா பார்க்கணா அந்த பத்து ரூபா பார்க்கு எல்லாத்துலையுமே அவைலபிளாக இருக்கும் ஏதாவது ஒன்றில் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருந்தால் மற்ற எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும் ஓகே ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் மாற்றினார் அப்படின்னா கஸ்டமர் ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொரு ப்ராண்டுக்கு சுவிச் ஓவர் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த சு அந்த ரீசனை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்த்து முடிச்சது ப்ரைஸிங் பாலிசி இன்னும் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி தனியாக இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்ஸை ரீட் எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க தென் இதுக்காக நீங்கள் டூ மச் ஆஃப் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இது பிகாமோட ஒரு பேசிக் சிலபஸ் தான் ஓகே சப்போஸ் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் சேஷனில் கேட்கனாலும் கேளுங்க இல்லை என்ன கான்டக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தாராளமாக என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் தேங்க் யூ